வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து 2021 ஸ்பெஷலாக 21 ஃப்ரூட்ஸ் வச்சு சாலட் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸுன்னு பாருங்கள். செவ்வாழைப்பழம் ஒன்று, கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சை, பப்பாளி பழம், தர்பூசணி, முழாம்பழம், அன்னாச்சி பழம், வெள்ளரி பழம், ஆரஞ்சு, கிவி ஃப்ரூட்டு, சாத்துக்குடி, கிரீன் ஆப்பிள், கொய்யாக்காய், மாதுளம்பழம், சப்போட்டா, ஆப்பிள், பிளம்ஸ், இது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பிளம்ஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஊரில் சக்கரை பழம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இது சிங்கப்பூர் பிளம்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்துலேயே 4 வெரைட்டி இருக்குது. ஒன்று கதலி, இன்னொன்று கற்பூரவல்லி, இன்னொன்று செவ்வாழை. இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி, மோரிஸு, இது என்ன சொல்லிட்டேன் நான். மொத்தம் 21 ஃப்ரூட்ஸ் இருக்குது. இதை நான் எப்படி சாலட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், இதை அந்த தண்ணியில் வந்து மஞ்சளும் உப்பும் போட்டிருக்கேன். இந்த எல்லா பழத்தையும் நம்ம இப்படி தான் கழுவி எடுத்து வைக்கணும். இந்த பழத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே மேலே நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி, பழத்தை ஓப்பன் பண்ண முடியாது, எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை எடுத்து வந்தேன். இதில் பாருங்கள், இதில் திராட்சை, பன்னீர் திராட்சை, பிளம்ஸு, சிங்கப்பூர் பிளம்ஸ் எல்லாத்தையுமே நான் அதில் போட்டிருக்கேன். நான் எல்லாத்தையுமே நான் கழுவியே ஆகணும். இதில் மஞ்சளும் உப்பும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கழுவின அப்புறம் தான் இதை திருப்பியும் ஒரு வெறும் தண்ணியில் ஒரு தடவை கழுவி நம்ம யூஸ் பண்ணணும். இது பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிச்சிருக்கனால அந்த தோல் மேலே இருக்க அந்த தோல் மேலே ஒயிட் ஒயிட்டாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் தான் நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா நமக்கு தான் இன்ஃபெக்ஷன். அதனால் இது கவனமாக இதை நீங்கள் கழுவணும். கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் பழத்தை. நான் அதை கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அதை கழுவிட்டேன் நான். க்ளீனாக இருக்குது. அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் ஒயிட்டாக இருந்தது இல்லையா, அது இருக்காது பாருங்கள். இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். நம்ம அதை சாப்பிடக்கூடாது தான் பூச்சி கொல்லி மருந்து அடிக்கிறது. அதனால் அது நம்ம உடம்புல போயிடுச்சுன்னா அது நமக்கு தான் விடுதல். அதனால் இது முதல்ல ஃபஸ்ட்டு இதை கழுவிட்டு தான் மற்ற தான் நான் பண்ணோம். இதுக்கு தேவையானது வந்து வெறும் தேனும் கொஞ்சோண்டு மிளகும் தான். சும்மா அதை டேஸ்டி ஃப்ளேவருக்காக அது கொஞ்சம் சேர்க்குறேன். நான் இடிச்சிட்டு நான் சேர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், 21 வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸு. இது எல்லாத்தையும் நான் கழுவி தோல் எடுத்துட்டு எல்லாம் வச்சுருக்கேன். பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை தான் வந்து நான் சாலட்ல போட போகிறேன். அதோட மிளகை வந்து நல்லா நான் நுணுக்கி வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நுணுக்கிறது. நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் அப்படியே லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் போட போகிறேன். நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிப்பேன். இது வந்து சிங்கப்பூர் பிளம்ஸ்ன்னு காமிச்சேன் இல்லையா, இதை கழுவிட்டனால்லாம். ஆனால் இது வந்து தோல் வந்து சாப்பிடக்கூடாது. இதனுடைய உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லியும் சீட்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ சத்து இது நமக்கு உணவுக்கு. இதை மட்டும் தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். இந்த தோலை வந்து ஆட் பண்ணக்கூடாது, டஸ்ட்பினில் போட்டுடணும். அதே மாதிரி தான் எல்லாமே பாருங்க. பார்த்தீங்கன்னா வருது பார்த்தீங்க, இந்த சீட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்ணும். இந்த தோலை வெளியே போட்டுரும்.
பாருங்கள், 21 ஃப்ரூட்ஸையும் நான் கட் பண்ணது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது. இதுதான் கிவி, காமிஷன் இல்லையா, கிவி இது எல்லாமே இருக்குது. நான் இதில் இப்போ வந்து மிளகுத்தூளும் தேனும் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தேன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ தேன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து ஃப்ளேவருக்காக. டிஃப்ரெண்ட் டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சத்தானது. இது மந்த்லி ஒன் நீங்கள் சாப்பிட்டாலே போதுமானது. காலையில் டிஃபனை வந்து கட் பண்ணிவிடுங்க, அதுக்கு பதிலாக அதை நீங்கள் இது பண்ணுங்கள். அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சேலத்தை சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது சந்தேகம்னாலும் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். இது நான் பாருங்கள், தேன் விட்டு தேனும் மிளகும் விட்டோம் இல்லையா, அது ஒரு அது மேலே இருக்கிறது கீழேயும் கீழே இருக்கிறது மேலேயும் ஒரு பெரட்டு பெரட்டிட்டா போதும். ரொம்ப எல்லாமே ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நம்ம போட்டு கிண்டக்கூடாது. இவ்வளோதான், இது நம்ம சாப்பிட்டா அதோடய டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்லுவேன். இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.